நடிகர் விஷால் லைக்கா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய 21 கோடி ரூபாய் கடனை திருப்பி செலுத்தாதது தொடர்பான வழக்கில் சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடன் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது எப்படி? பைனான்சியர் அன்பு செழியனிடம் விஷால் வாங்கிய 21 கோடி ரூபாய் கடனை லைக்கா நிறுவனம் கொடுத்து உதவியது. அந்த பணத்தை விஷால் தற்போது வரை லைக்காவிற்கு திருப்பிக் கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெறும் நிலையில் நீதிமன்றம் வழங்கிய அதிரடி உத்தரவு என்ன? நடிகர் விஷாலின் மருது திரைப்படம் கடந்த 2016 ஆண்டு வெளியானது. இந்த படத்தின் தயாரிப்பிற்காக விஷால் பைனான்சியர் அன்பு செழியனின் கோபுரம் பிலிம்ஸ் நிறுவனத்திடமிருந்து 21 கோடியே 29 லட்சம் ரூபாய் கடன் பெற்றிருந்தார். அதனை திருப்பிச் செலுத்த முடியாததால் தயாரிப்பு நிறுவனமான லைக்காவை அணுகி தன் கடனை அன்பு செழியனுக்கு செட்டில் செய்யுமாறு விஷால் கூறியுள்ளார். அதன்படி லைக்கா நிறுவனமும் விஷாலின் கடனை அடைத்துள்ளது. இந்த பணத்தை திருப்பிச் செலுத்தும் வரையில் விஷால் பிலிம் ஃபேக்டரி தயாரிப்பு நிறுவனத்தின் அனைத்து பட உரிமைகளும் லைக்கா நிறுவனத்திடம் வழங்கப்படுவதாக அப்போது ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் விஷாலின் பட தயாரிப்பு நிறுவனம் வீரமே வாகை சூடும் திரைப்படத்தை திரையில் வெளியிட முயற்சி செய்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த லைக்கா நிறுவனம் வீரமே வாகை சூடும் படத்தை வெளியிடவும் சேட்டிலைட் மற்றும் ஓடிடி உரிமையை விற்கவும் தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 15 கோடி ரூபாயை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் பெயரில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் நிரந்தர வைப்பீடாக டெபாசிட் செய்ய விஷால் தரப்புக்கு உத்தரவிட்டது. நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை விஷால் தரப்பு அமல்படுத்தவில்லை என தெரிகிறது. இதனால் வெள்ளிக்கிழமை விஷால் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டுமென நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி நீதிபதி முன்பு ஆஜரான விஷாலிடம் நீதிமன்ற உத்தரவை ஏன் இன்னும் அமல்படுத்தவில்லை என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு லைக்கா நிறுவனம் மேல்முறையீடு சென்றதால் தான் பணத்தை செலுத்தவில்லை என தெரிவித்துள்ளார். வீரமே வாகை சூடும் படம் வெளியானதில் தனக்கு ஒரே நாளில் 18 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாகவும் அதற்கு தற்போது வரை வட்டி கட்டி வருவதாகவும் 6 மாதங்கள் ஆனாலும் தன்னால் லைக்காவிற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை செலுத்த இயலாது எனவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் லைக்கா தரப்பில் நடிகர் விஷால் தொடர்ந்து படங்களில் நடித்து வரும் நிலையில் தவறான தகவல்களை தெரிவிப்பதாகவும் வேண்டுமானால் கணக்கு விவரங்களை தாக்கல் செய்யட்டும் என்றும் வாதிடப்பட்டது. அப்போது நீதிபதி தொடர்ந்து படத்தில் நடிக்கும்போது கடனை திரும்ப செலுத்தலாமே, திரைப்பட வாழ்க்கை முடிந்துவிட்டது என சொல்ல வருகிறீர்களா என விஷாலிடம் கேள்வி எழுப்பினார். தன்னுடைய சினிமா வாழ்க்கை முடியவில்லை என்றும் தனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை சரி செய்யவே தொடர்ந்து படங்களில் நடித்து வருவதாகவும் விஷால் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து விஷாலின் சொத்து விவரங்கள் அடங்கிய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார். அன்றைய தினம் நீதிமன்றத்தில் விஷால் ஆஜராகவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.